எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் உங்கள் பிரகதி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறான்னு கேட்டிங்கன்னா, தம்னையிலேயே பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஒய் நம்ம தலைவர் அப்படின்னா ஷின்சான் இஸ் பெஸ்ட். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஏன்னா இந்த வீடியோ வந்து 3 நிமிஷம் தான். உங்களுக்கு புரியற மாதிரி கேட்டிங்கன்னா வந்து ஒரு 4 விதங்களை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு விதம் அதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விதம் பார்த்திங்கன்னா அதுடைய காமெடி. காமெடி கேட்டிங்கன்னா வந்து செம்மையாக பயங்கரமாக ஹிட்டாக இருக்கும். நீங்கள் ஆதித்யா சேனல் போடவே வேணாம், வெறும் ஹங்காமா இல்லை ஷின்சான் பார்த்தாலே போதும். அதனால் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து காமெடி பார்ப்பாங்க. காமெடி பார்க்காம பார்த்திங்கன்னா யாரும் இல்லை. அதனால் வந்து ரொம்ப காமெடி இருக்கிறதுனால வந்து ஷின்சான் வந்து யங் டு பெரியவங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த கனெக்டட் எபிசோட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு சிங்கம் படம் பார்த்துருக்கீங்களா, அந்த சூர்யா நடித்த படம், அதில் ஃபஸ்ட்டு 2, 3 அந்த மாதிரி 3 வந்திருக்குல்ல, அந்த மாதிரி கனெக்டட் எபிசோட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா வந்து ஷின்சானுக்கு நிறைய இருக்கும். கனெக்டட் எபிசோடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப த்ரில்லாக போகும். ஓ அடுத்து என்ன நடக்க போகுது, இப்படி தான் நடக்க போகுது, அடுத்து என்ன, ஓ ஹீமா வாரி இப்படியா அப்படின்னு வந்து ரொம்ப நிறைய போகும். அண்ணா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேப்சரோட அதுலேயும் இடையில வந்து ஒரு காமெடி பார்த்தோன்னா வந்து சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் பிடிக்கும், எனக்குனே இல்லை, எல்லாத்துக்கும் காமெடி பிடிக்கும். பட் அந்த கனெக்டட் எபிசோட்ஸ் அதுலேருந்து தாங்க ரொம்பவே பாப்புலர் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். பட் அதுலேயும் இடையில பார்த்திங்கன்னா வந்து காமெடியும் இருக்குது. அதை தான் நான் சொல்ல வர்றேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி, இப்போ தேர்ட் மேட்டருக்குள்ளே போயிடலாம். தேர்ட் மேட்ரு என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு மூவி எடுத்துக்கோங்களேன், இப்போ கோல்டன் ஸ்பாடே எடுத்துக்கோங்க, இல்லை ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி மூணுமே இருக்கா, அதுதான் அவ்வளோதான் யூஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி மூணுமே இருந்தால் போதும், ஒரு படம் சூப்பரான ஹிட். அதுதான் எல்லா படத்துலேயும் காமிச்சிருப்பாங்க. ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும் எல்லா ஆக்ஷனும். எனக்கு பிடிச்ச மூவி பார்த்திங்கன்னா ரோபோட் டாட். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து என்னென்ன வந்து இந்த ஆக்ஷன் ரொம்ப பயங்கரமான ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க, அதில் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஷின்சான் வந்து ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் எதிர்த்து பேச தைரியம் வரும். அதுதான் இந்த மூவிஸ்லாம் பேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ த்ரில்லர் த்ரில்லர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் த்ரில்லர் வந்து ஷின்சான் ஃபேன்ஸ் த்ரில்லர் இருக்கட்டா அப்படின்னு இந்த மூவியை கட்டி சொல்கிற மாதிரி எடுத்துருப்பாங்க. அடுத்து காமெடி பார்த்திங்கன்னா காமெடி எப்பயும் போல் இருக்கிறது தான். சரி, நம்ம 4வது பாயிண்ட்குள்ளே வந்துட்டோம். 4வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஷின்சான் இருக்கார்ல, ஷின்சான் வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு காமெடியஸ்ட் கார்ட்டூன். ஓகேவா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதோட வந்து ஒரு குறும்பு. இப்போ பார்த்திங்கன்னா ஏன் பெரியவங்களுக்கு பிடிக்குதுன்னா அவங்களுக்கும் சில குழந்தைங்கள்லாம் இருக்கும், அவங்க எப்படி குறும்பு பண்ணுறது பார்ப்பாங்களோ அதே சாரி அவங்க வந்து எப்படி குறும்பு பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஷின்சான் பண்ணுவாங்க. அதனால வந்து அந்த கார்ட்டூன் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குதுங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை. சி இந்த